வணக்கம் ஐயா. வணக்கம். நம் பகவத் குடும்ப உறுப்பினர் அனைவர்களுக்கும் வணக்கம், மாலை வணக்கம் எல்லோருக்கும். இன்னைக்கு ஐயா எதிர்மறை உணர்வுகள் அப்படிங்கிற டாபிக்ல பேச போறாரு. ஐயா கொஞ்சம் ப்ரீஃபிங் கொடுக்குறீங்களா? இன்னைக்கு வந்து ஜெனரலா நாளைக்கு வர வேண்டிய நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் இப்ப பழையபடி மாத்தி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு கேப் இருந்த நேரம் வந்திருக்கிறேன். இன்னைக்கு க்வெஸ்சன் அண்ட் ஆன்சருங்கிற மாதிரி தான் வச்சலான்னு இருந்தேன். பட் இருந்தாலும் எதிர்மறை உணர்வுகளை பத்தி நிறைய வேற டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால சரி அதை பத்தியும் கொஞ்சம் என்னன்னு பாப்போமே நீட்டு சொல்லி ஒரு ஐடியா வந்தது. இப்போ முதல் வந்து இப்ப எதிர்மறை உணர்வுகள் அப்படி ஒரு உணர்வு இருக்கா? நம்ம எதை வந்து எதிர்மறை உணர்வுன்னு நம்ம சொல்லுவோம். இப்ப கோபம் வருது, பயம் வருது, வருத்தம் வருது, இதெல்லாம் எதிர்மறை உணர்வா? இதில் எதிர்மறை உணர்வுன்னு சொன்னா இது நமக்கு வரவே கூடாதுங்கிற மாதிரி அர்த்தமா? எல்லா உணர்வுகளுமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு காரணத்துக்கு வருது. அது அந்த சந்தர்ப்பத்துக்கு நமக்கு சரியா புரிந்தலன்னு சொல்லும் பொழுது தேவையில்லாம வருத அந்த உணர்வு இருந்து இல்லாம இருந்தா பரவாயில்லன்னு சொல்லி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திடுற மாதிரி இருக்கிறதுனால அதை எதிர்மறை உணர்வுன்னு நம்ம சொல்லணும். சொல்ல போனான்னு சொல்லி சொன்னா எதிர்மறை உணர்வுங்கிறதோட கூட எதிர்மறை சிந்தனைகள் தான் சில பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமா இருக்கு. அது எதிர்மறை சிந்தனைகள்ங்கிறதுமே கூட அதுலுமே கூட நெகட்டிவ் தாட்ஸ் சொல்லும் பொழுது அதுக்குமே நெகட்டிவ் தாட்ஸ் கூட உதவி இருக்க தான் செய்யுது. அதனால எல்லாத்தையுமே நம்ம முத்திரை குத்தி இது வேண்டவே வேண்டாம்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா சில இதுகள் வந்து இது இல்லாம இருந்தா பரவாயில்லையே, இது இருக்கிறதுனால நிறைய தொந்தரவா இருக்கேன்னு சொல்லி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறதுனால அது நமக்கு சில தொந்தரவுகளா இருக்கிறதுனால நம்ம அதை எதிர்மறைங்கிற மாதிரி ஒரு முத்திரை குத்த வேண்டியது வருது. இப்போ உதாரணமா நாம ஒரு கார்ல ஒரு பிரயாணம் பண்ணி போறோம். ஒரு ஒரு மலைப்பிரதேசம்னு வச்சுக்கிடுவோமே, கொஞ்சம் ஒரு பாதுகாப்பு குறைஞ்ச ஒரு மலைப்பிரதேசம், ஆனா இருந்தாலும் ரோடு இருக்கு, ஒட்டு பாதை இருக்கு. நாம பார்த்தோம்னு சொன்னா பக்கத்துல நியரஸ்டா நமக்கு ஊர்கள் கிடையாது, அந்த மலைப்பாதை பிரதேசம் வழியா தான் நம்ம போகணும். இப்ப நமக்கு வந்து பாதை கரெக்டா தெரியுது, இது லெப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமா, ஏன்னா ஒரே ஒரு ரோடு தான், அது லெப்ட்லயும் போறா ரைட்லயும் போகலாம். இப்ப நம்ம போக வேண்டிய பாதை வந்து லெப்ட்னு வச்சுக்கோம், லெப்ட நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். இப்ப அந்த இடத்துல வந்து நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகி அந்த கார் வந்து நமக்கு நிக்க வேண்டிய நிலைமை வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த நேரத்துல அந்த இடத்துல நம்ம நிக்க வேண்டியது வந்ததுன்னு சொல்லி சொன்னா நமக்கு என்ன என்ன ஏற்படும், என்ன உணர்வுகள்லாம் ஏற்படும்? ஏன்னா அந்த காடு வந்து ஒரு பயங்கரமான காடு, பல விதமான மிருகங்கள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, ஆபத்துகள் நிறைந்த இடம். அப்போ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பய உணர்வு நமக்கு ஏற்படும். ஏன்னா ஏதாவது நமக்கு ஒரு ஆபத்து, ஏன்னா நமக்கு வந்து சேஃப்டி தான் முக்கியம். அப்ப சேஃப்டி பண்றதுக்காக ஒரு பய உணர்வுகள் நமக்கு வர்றதுதான் நியாயமான. அப்ப ஏன்னா அந்த பய உணர்வு வந்தாதான் நம்மளை பாதுகாத்துக்கிட வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் அன்னைக்கு கூட தங்க வேண்டியிருக்கோம், அந்த ஏதோ கார் ரிப்பேர் ஆயிட்டுங்கன்னா அதை நம்ம வந்து சரி பார்த்து நம்ம கிளம்பணும். அது வரைக்கும் நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம எச்சரிக்கை இருக்கணும். அப்ப நம்ம எச்சரிக்கையா இருக்கிறதுக்கு அந்த பய உணர்வு வந்தாதான் நம்மளை எச்சரிக்கை பண்ண முடியும். இப்ப நமக்கு வந்து கார் ரிப்பேர் ஆனது சரியாயிட்டது. இப்ப அந்த பய உணர்வு தான் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த இடத்தை விட்டு நம்மளை அப்புறப்படுத்துறதுக்கும் அந்த பய உணர்வு தான் நமக்கு உதவியா இருக்கும். அப்போ நமக்கு வந்து உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னா முதல்ல வந்து நம்மளை சேஃப்டி பண்றதுக்கு தான் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து எல்லாமே நமக்கு எதிரியா மாறிடும். நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம ரிப்பேர் ஆகி கார் நின்றுட்டுன்னு சொன்னா டோட்டல் அட்மாஸ்பியரே நமக்கு எதிரியா மாறிடும். அப்போ அந்த எதிர்கிட்ட வந்து நம்மளை காப்பாற்றணும். காப்பாத்துறதுக்கு சில நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்தா தான்
நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்ங்கிற ஐடியாஸ் எல்லாம் ஓடும், என்ன பண்ணலாம் என்ன ஏதுங்கிற மாதிரி ஓடும். இப்போ நம்ம காருக்கெல்லாம் ரிப்பேர் ஆகி நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம்னு தெரிஞ்சோம்னா, அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னா அந்த காடே வந்து என்னன்னு சொன்னா நம்ம அப்ப இருந்து அப்புறப்படுத்தி நம்மளை சேர வேண்டிய இடத்துக்கு சேர்றதுக்கான ஒரு தள்ளக்கூடிய ஒரு உந்து சக்தியா தான் நமக்கு பயன்படும். அப்ப நமக்கு வந்து அந்த காடே இருந்து நமக்கு உதவி உரம் உதவி பண்ற மாதிரிதான் ஆயிடும். எதிரியா இருந்த காடு வந்து நண்பனா இருந்து உதவி பண்ணும். பயந்த காட்டுன காடு வந்து அந்த பயத்தினுடைய உதவினாலேயே நம்மளை வந்து அந்த இடத்த விட்டு சீக்கிரம் போறதுக்கான வழியை நம்ம காட்டும். அப்ப இது எல்லாமே வந்து என்னன்னு சொல்லுமா, ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அந்த சூழ்நிலை வந்து நமக்கு நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் நமக்கு கொண்டு வரும். இப்போ இதுல நாம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி சொன்னா, அந்த சூழ்நிலையை புரிஞ்சு நாம என்ன செய்யணுங்கிற இதைத்தான் தெரிஞ்சுக்கிடும் பொழுது அந்த செய்ய வேண்டியதை செய்யறதுக்கான எனர்ஜியா எல்லாமே மாறிடும். இதுதான் வந்து இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் சொல்ற மாதிரி உண்மையிலேயே இது நெகட்டிவ் எமோஷன் தான் முத்திர குத்துற மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. எத்தனையோ விதமான எமோஷன்ஸ் வருது, சில இதுகள் வந்து நெகட்டிவ் எமோஷனா இருந்து நமக்கு உதவி தான் பண்ணுது. அதனால சொல்ல போனாங்கன்னா இந்த நெகட்டிவ் எமோஷன் கூட பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் தான் பண்ணுது. இப்ப இதுல நாம வந்து இந்த டாபிக்லயே நீங்க எதுவும் கேள்வி கேட்கணும்னா இந்த டாபிக்லயே கூட கேட்கலாம், இல்ல வேற ஏதாவது இன்னைக்கு ஜெனரல் டாபிக்கா தான் வச்சிருக்கிறோம். ஒரு பேருக்கு கொடுப்போமேன்னு சொல்லி நெகட்டிவ் எமோஷன் சொல்லி வச்சோம். நீங்க இது சம்பந்தமாகவும் கேட்கணும் கேட்கலாம், இல்லை வேற ஏதாவது ஜெனரலாக கூட என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமையும் நாம தான் பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு டாப்பிக்கில் ஃபுல் ஃப்ளெஜாக பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு தற்காலிகமான ஒரு டாப்பிக்காக அதை வச்சிருக்கிறோம். விருப்பப்பட்டவங்க அந்த டாப்பிக்லேயே கேள்வி கேட்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு உங்களுக்கு விருப்பமான கேள்வி கூட கேட்கலாம். நன்றி ஐயா. ஸோ ஐயா கிட்ட கேள்வி கேட்க பிரியா வந்திருக்காங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா பிரியா? வணக்கம் மேம். வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? ஐயா ஓகேங்க ஐயா. எனக்கு ஆக்சுவலி நெகட்டிவ் எமோஷன்ஸ் நிறைய வரும் ஐயா முன்னாடி, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பெட்டரா இருக்கேன் ஆஃப்டர் புக்ஸ் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம். இப்போ உங்களோட கான்ஸ்டன்டா எல்லாரோடய இன்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு ஐ எம் ஃபீலிங் பெட்டர். நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் கொஞ்சம் வருது, இருந்தாலும் அந்த ஒரு கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கு. சரி, எனிவே நம்மளுக்கு ஒன்றும் வேலை இல்லை, நம்மளுக்கு மைண்டுக்குள்ள வெளி வேலையா பார்க்கலாம் சொல்யூஷனுக்கு அப்பப்போ வந்துடுது, அந்த திங்கிங்கும் கூட வந்துடுது. ஸோ அதனால ஐ எம் பெட்டர். அது மாதிரி நீங்க லாஸ்ட் வீக் சொன்னீங்க இல்லையா, நம்ம பொறுத்த வரையிலும் வந்து நம்மளுக்கு எல்லாமே நல்லதுதான். நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ் நம்ம சூழ்நிலை எல்லாமே நல்லதுதான், நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அந்த முடிவு. அதனால வந்து புற வேலைகளும் பண்ணிக்கிறேன். அந்த ஓரளவுக்கு அந்த எமோஷன்ஸ் வந்து எனக்கு கம்மியா தான் ஆயிருக்கு இப்போ. ஆனா எனக்கு வந்து எந்த மாதிரி எமோஷன்ஸ் வரும்னா, யூஸ்வலா கம்பாரிசன் வந்துடும் எனக்கு, மத்தவங்களோட வந்து நம்மள கம்பேர் பண்றது. நான் வந்து மணி வைஸ் எனக்கு வராது, பட் வந்து ஓ அவங்க வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு இவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களே, அவங்க ஃபேமிலி இப்படி இருக்கேன், அந்த மாதிரி ஒரு கம்பாரிசன் வந்து எனக்கு வந்துடும். அது வந்து சம்டைம்ஸ் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்ல சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரியான தாட்ஸ் வந்துட்டு எனக்கு வருங்கய்யா. இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் வரும். அப்புறம் பயம், பயம்னா நம்ம ஃபேமிலி வந்து இருக்கவங்களாம் ஹெல்த்தியா இருக்கணும், ஹஸ்பண்ட் ஹெல்த்தியா இருக்கணும், அந்த மாதிரி சில அந்த பய உணர்வுகள் வருங்கய்யா. ஜென்ரலா எனக்கு இந்த மாதிரி பய உணர்வுகள், இந்த கம்பாரிசன், இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங்ஸ் சம்டைம்ஸ் வந்து. சரி, ஒரு பொதுவாகவே நெகட்டிவ் எமோஷன்ஸ்னாலே பொதுவாக எல்லாமே புறத்துக்காக தான் நிறைய வருது, அகத்துக்காக வர்றதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் தான். நல்ல புறச்செயல டீல் பண்றது சம்பந்தமா தான் அதெல்லாம் வருது. அதனால நாம புறத்துக்குங்கும் பொழுது நம்ம சில முடிவுகள் எடுத்து நம்முடைய செயல்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்திக்கிட்டோம்னா எல்லாமே சரியா இருக்கும். இப்ப நீங்க கம்பாரிசன்ங்கிறது கூட பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இன்னைக்கு கூட ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாரு, கொஞ்சம் ஒரு எனக்கு வந்து பொறாமை உணர்வு இந்த மாதிரி எல்லாம் வருது, அதெல்லாம் வரக்கூடாது எல்லாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஒரே ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கிறோம், ஒரே தகுதியில தான் இருக்கிறோம், இன்னொருத்தர் அதிகமான முன்னேற்றம் காண்றாரு, நமக்கு அந்த மாதிரி முன்னேற முடியல, அவர் ஒன்றும் விசேஷமான குவாலிஃபிகேஷன் கூட இல்லை, பட் இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு வகையில் முன்னேறாரு பொழுது
அது நேச்சுரலா அந்த உணர்வை கிரியேட் பண்ணார். ஏன்னா அது வந்து என்னன்னா அது எல்லாமே உண்மையில பாத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய நோக்கமே என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம செய்யற செயல் வந்து சரியா இருக்காங்கிறத கொஸ்டின் பண்றதுக்குதான் அந்த எமோஷனே வருது. அப்ப நாம செய்யறது சரியா இருக்காங்கிறது கொஸ்டின் பண்றதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். மொத்தத்துல நம்ம வந்து ரெண்டாவது அது வந்து தேவையில்லாம இருக்குன்னு சொல்லி சொன்னா நாம வந்து சில முடிவுகள் எடுத்துக்கணும். இப்ப நம்ம ஏற்கனவே இப்ப அப்படி முன்னேறது வந்து நம்ம குழந்தையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குழந்தை வந்து ஒரு இதுல முன்னேறிச்சுன்னு நம்ம பராமப்படுவோமா? நம்ம சந்தோஷம்லாம் படுவோம். அதே மாதிரி அந்த மாதிரி முன்னேறவங்க நம்ம ஒரு காம்படிட்டிவா இருக்கிறவங்க வந்து நமக்கு வேண்டியவங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி நம்ம அப்படி நம்ம அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடும். அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி எமோஷன்ஸ் வராது. மற்றபடி வந்ததுனாலுமே கூட அதை நம்ம பாசிட்டிவா இப்படி எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா நம்மளை முன்னேற வைக்கிறதுக்கான ஒரு தூண்டுதலா நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கெட்டதை ஒண்ணும் பண்ண போறோம் இல்லை. நம்ம நல்லதான் நினைக்க போறோம், நல்லதான் செய்ய போறோம். பட் இருந்தாலும் அப்படி ஒரு உணர்வு வந்ததுன்னு சொல்லி சொன்னா அது நம்மளறியாமலே வருது. காரணம் அது என்னன்னு சொல்லி சொன்னா நாம சரியா முன்னேறல, நம்ம முன்னேற்றதுல ஏதோ ஒரு நம்மகிட்ட ஏதோ செயல்பாடுல ஏதோ குறைபாடு இருக்கு. அப்ப அதை சரி பண்ணணுங்கிற நோக்கத்துல அதையுமே நீங்க பாசிட்டிவ் அம்சமா தான் எடுத்துக்கணும். அடுத்து ஐயா கிட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஐயா லோகநாதன் ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்ங்க. வணக்கம் ஐயா. இப்ப நீங்க அடிக்கடி சொல்றது ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு பண்ணலாங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதுங்க அது போய் அகத்துல மறுபடியும் திரும்பி அதை வேலை செய்ய வைக்கிற மாதிரி ஆகாதுங்களா? அது ஒரு பயிற்சியாவோ முயற்சியாவோ ஆகாதுங்களா? இல்ல நீங்க புறத்துக்கு தானே, நீங்க அகத்துல வந்து என்ன ஒரே ஒரு முடிவு தான், எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு நிட்டு விட்டுறதுதான். அகத்தை பொறுத்தளவுலாம் முடிவு பண்ண வேண்டியது. அகத்தை பொறுத்தளவுல நீங்க ஒரு முடிவுக்கு தான் வரணும். அக வளர்ச்சிகளை பொறுத்த அளவுல ஒரு முடிவுக்கு தான் வரணும். அந்த முடிவுக்கு பேர் தான் ஞானம்னு சொல்றோம். அங்க ஒன்னும் பண்ண தேவையில்லை, எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலான்னு ஒரு முடிவு பெறதான் ஞானம்னு சொல்றோம். அகத்தை பொறுத்தவரை நீங்க ஒரு முடிவுக்கு வரத்தான் செய்யணும். புறத்தை பொறுத்தளவுல சூழ்நிலை தகுந்த மாதிரி உங்க முடிவுகளை நீங்க மாத்திக்கிட்டே இருக்கணும். அது செயல்படக்கூடிய இடம். ஏன்னா நீங்க திட்டம் போட்டு தானே செயல்படணும். நீங்க எந்த செயலையுமே வந்து அதுவாக செயல்படுறதுன்னு விட முடியாது. அந்த செயல்களெல்லாம் நீங்க திட்டம் போட்டு தான் செய்யணும். அப்போ அந்த திட்டத்துல இதையும் ஒன்னா சேர்த்துக்கோங்க. நீங்க நீங்க செய்ய வேண்டிய திட்டங்கள்ல செயல்களில் இதுவும் ஒரு செயலாக தான் நீங்க ஏற்றணும். ஒரு செயலும் இல்லாம ஒதுங்க முடியாது. புறத்தை பொறுத்தளவு நீங்க செயல்படும். சரி, நன்றிங்க. நன்றி ஐயா. மியூட் பண்றோம். கேலக்ஸி ஜே டூ ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். உங்க பேரு ஊரு சொல்லுங்க ஐயா. வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நான் காளிதாஸ் பேசுறேன், சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. எனக்கு வயது ஒரு 55 ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க ஐயா. ஒரு 2 மாத காலமா எனக்கு வந்து மனசு வந்து பிரசன்ட்லயே இருக்க மாட்டாங்க சார். ஒண்ணு கடந்த காலத்தை பத்தி நினைச்சு கவலைப்படுது, இல்ல எதிர்காலத்தை நினைச்சு மனசு பயப்படுது. எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி வந்தது இல்ல. கடந்த ஒரு 2 மாசமா தான் இப்படி இருக்கு ஐயா. ஆக்சுவலா எனக்கு பெரிய பொண்ணுக்கு இப்பதான் வரன் பாக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கும் இது சம்பந்தம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அது மட்டும் வரல, வேற வேற தேவையில்லாத சிந்தனைகளா வந்துகிட்டே இருக்கு. ஒரு 2 மாசமா ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. இல்ல அதுதான் காரணம், அதுதான் காரணம். அதாவது நீங்க எதையோ ஒண்ணு ஒரு முடிவில்லாத செயல் போறீங்க பாத்தீங்கன்னா இன்னொன்னு சரியான முடிவு பெற முடியல. நீங்க நிறைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு ரிலேட்டடா தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஒரு உதாரணம் கூட சொன்னோம் பாத்தீங்களா, நீங்க காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டுறீங்க. காட்டை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்களுக்கு வந்து அந்த காடே வந்து எதிரியா இருந்து பயமுறுத்தும். அது வந்து என்ன வரும் என்ன ஏதுன்னுட்டே சொல்ல முடியாது. என்ன இப்ப நமக்கு வந்து இப்படி வந்துருமோ அது வந்துருமோன்ற மாதிரி நம்ம கற்பனை எல்லாம் வினோதமான விசித்திரமான கற்பனைகள்லாம் வர்ற மாதிரி எல்லாம் கூட வரும். அதே மாதிரிதான் நீங்க வந்து ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தேவைப்படுது, எதையோ ஒண்ணு
நீங்க ஒரு வரம் தேடுறீங்கன்னு சொன்னா அது ஒரு ஒரு எதிர்பாராத இடத்துல என்னென்ன சூழ்நிலையில எப்படி எப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்ல முடியாது. நீங்க எங்கேயோ ஒரு இருட்டுக்குள்ள தேடுற மாதிரி தான் தேடிட்டு இருக்கீங்க. அப்ப இருட்டுக்குள்ள இருந்து ரெஸ்பான்ஸ் என்னெல்லாமோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதான் காரணம். பட் அதுவுமே என்னன்னு புரிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்க நல்ல செய்யற செயலையா செய்யறலையா எச்சரிக்கையா செய்யுங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை உணர்வு தான். சரிங்க. அது வந்து எப்படி உங்களை பயமுறுத்துச்சோ அதே மாதிரி உங்களுடைய பணி வந்து இப்ப உங்களை பயமுறுத்துது. அது சரி ஐயா வருது. அதை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கிட்டங்க. உங்களுக்கு நிதானமா செயல்படணும் நின்று முடிவுக்கு வந்துருங்க. அது சரி ஐயா. ஒருவேளை அதான் எனது வயது காரணமா அந்த மாதிரி ஏதாவது மனசு நினைக்கிறது அதுவும் தெரியல. ரெண்டு பெண் குழந்தைகள் இது வரைக்கும் அப்படி எல்லாம் வந்ததே இல்லை. இல்ல இப்ப நீங்க வந்து வரம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா ஐயா அதான் காரணம். ஓ சரி சரி வயசுக்கு அதுக்கு சம்பந்தம். சரி சரிங்க ஐயா. சரிங்க 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 சரிங்க. நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றிங்க. மைதி உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. வணக்கம். மனசு சில சமயம் வந்து வேலை பார்க்கணும் இன்ட்ரெஸ்டா வேலை தொடங்குறோம். அதுக்கப்புறம் சும்மா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் போய்கிட்டு இருக்கு. வேலை பார்க்கணும் ஒரு மைண்ட் சொல்லுது. அதுக்கப்புறம் வேலையில இறங்கினா சும்மா இருங்க சொல்லுது. சும்மா இருந்தா திரும்ப வேலை பார்க்க சொல்லுது. இது ஒரு சைக்கிள் மாதிரி அடிக்கடி சுத்துது ஐயா. எப்போ ப்ராப்பரா இருக்கும் சொன்னா முடிவுகள் கரெக்டா இருந்தா எக்ஸிகியூஷன் ப்ராப்பரா இருக்கும். உங்க பிரச்சனை வந்து செயல்ல பிரச்சனை கிடையாது முடிவுகள்லதான் பிரச்சனை. முடிவுகள்ல வந்து நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடுறீங்க. இப்ப நீங்க வந்து சோர்வா இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன முடிவு எடுத்துக்கிறீங்கன்னா சரி இப்ப ஒன்னும் பெரியவனும் அவசரம் இல்லை பிறகு கூட பாத்துக்கலாம் நீட்டு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சோர்வு வந்து அப்போ வந்து நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது ரிலேட்டடான தான் உங்களுக்கு எமோஷன்ஸ் வரும். சில நேரங்களா இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க்கா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நாவலா இருக்கும் புதுசு புதுசா அணுகுமுறைகள் மாறும் அது இதெல்லாம் மாறும். அதுல உங்களுக்கு இந்த மாதிரி ஓய்வு எடுக்கிறதுக்கெல்லாம் நேரம் வராது. சில ரொட்டீன் ஒர்க்ல அந்த மாதிரி ஒரு ஒரு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் ஏற்றுக்கிட்டு அதை நீங்க வந்து நீங்க எதையாவது நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா உங்க முடிவுகள்ல ஏதாவது வேற ஏதாவது சேர்க்க முடியுமா பார்க்க முடியுமாங்கிறது மட்டும் மாத்துங்க. ஆமா அதாவது நீங்க செய்யற வேலையுமே கூட இந்த வேலையை இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில மாத்தி அமைக்கிறதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்கா வைக்கிறீங்கன்னு சொன்னா ஏதோ வகையில நீங்க உங்களுக்கு ஒரு எனர்ஜி ஃப்ளோ வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதுல வந்து ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு எனர்ஜி ஃப்ளோ நான் செஞ்ச வேலையே செஞ்சுட்டு இருக்கும்போது எனர்ஜி ஃப்ளோ ரொம்ப குறைவா இருக்கும் பாத்தீங்களா. ஆமா ஆமா அந்த மாதிரி நீங்க அந்த வேலைகள்ல அதுக்காக நீங்க சும்மா தேவையில்லாம எனர்ஜி ஃப்ளோ அதிகப்படுத்தணும்னு சொல்லி சும்மா வம்புக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. உண்மையிலே தேவைதான் நீங்க இது பண்ணுங்க. இல்லைன்னா கொஞ்சம் சோர்வா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே ஓகே. இன்னைக்கு காலையில கொஞ்சம் டல் ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தது. ஆனா நைட்டு ரொம்ப சாயந்தரம் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ரொம்ப ஆனந்தமா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது சில சமயம் இந்த மாதிரி ஏற்படுது. ரொம்ப மனம் வந்து ஒரு பதட்டத்திலேயே இருந்துட்டு காலையில அந்த மாதிரி இருக்கும் வச்சுங்க ஒரு ஒன் ஹவர் அல்லது ஒரு டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி இருக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா ஒரு பதட்டத்தோட இருக்குது. ஆனா அப்படி ஈவினிங் பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ரொம்ப ஆனந்தமா இது எதை எதை குறிக்குது ஐயா இந்த மாதிரிலாம் இது ஒண்ணும் பண்ண முடியாது. மனதினுடைய ஃப்ளோ தான் ஏதோ ஒரு வகையில நீங்க தொடர்பு கொள்றது வந்து ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ரியாக்ட் ஆகுது. நீங்க எப்பவுமே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எதிரியாவோட நம்ம தொடர்பு வச்சுட்டு தானே இருக்கிறோம். அந்த தொடர்பு கொள்றது வந்து சிலது ரியாக்ஷன் ஆகுறது வந்து உடனே ரியாக்ஷன் ஆகாது மெல்ல உள்ள இருந்து மெல்ல மெல்ல ரியாக்ஷன் பண்ணோம். அதனால உங்களுக்கு நீங்க எது எதோட மீட் பண்றீங்களோ அதுதான் உள்ள இருந்து உங்களுக்கு உணர்வுகளை கிரியேட் பண்ணுது. பொதுவா நம்ம புற உலகத்துல நம்ம ஒழுங்குபடுத்த வேண்டியதை எந்த அளவுக்கு ஒழுங்குபடுத்த முடியுமோ ஒழுங்குபடுத்திக்கிடுங்க. எமோஷனோட கனெக்ட் பண்ணணும்டா. நீங்க ஒழுங்குபடுத்துறது பண்ணீங்கன்னா எமோஷன் தானா சரியாயிடும். அப்ப அது கொஞ்சம் மாறிச்சுயா இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் எடுத்தேன் அந்த முடிவு எடுத்த பிறகு அதுக்கு தகுந்தவாறு எல்லாமே மாறுது. சரி
இப்ப அந்த மாதிரி இந்த இது சில நாள் இந்த மாதிரி இருக்குது. ஆனா இப்போ ஒரு ஆறு நாள் ஏழு நாள் இருக்குன்னா ஒரு நாள் இந்த மாதிரி இருக்குது, மீதி ஆறு நாள் வந்து அந்த ஃப்ளோவே இல்லாம மாதிரி இருக்குது. ஆக்சுவலி மனசே வந்து ரொம்ப தொந்தரவே இல்லாம இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஏதோ பக்கத்து ஏதோ விளையாண்டுட்டு இருக்காங்க நம்ம சும்மா வேடிக்கை பாக்குறோம் அந்த மாதிரி மனநிலைதான் ஆறு நாளைக்கு இருக்குது. ஒரு நாள் மட்டும் அது எதுக்கு அப்படின்னு பண்ணுதுன்னு தெரியல. அடிமனதுல எங்கயோ ஒரு இடத்துல ரெஸ்ட் ஆயிருக்கும், அது மெல்ல மெல்ல உணர்ச்சியா வெளிப்படும். அது அது நீங்க வந்துட்டு தானா போயிடும், அது கூட நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம். இன்னொரு க்வெஸ்சன் கேக்கலாமே, ஒரு கனவு சில கனவு வருதுயா எப்படின்னா, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் சின்ன வயசுல படிச்சோம், அவன் வந்து அந்த அளவு படிக்க மாட்டான், ஃபெயில் தான் ஆவான், நான் நல்லா படிப்பேன் கிளாஸ் ஃபர்ஸ்ட். ஆனா கனவு எப்படி வருதுன்னா அப்படியே ஆப்போசிட்டா வருது, நான் ஃபெயில் ஆகிட்டு போற மாதிரியும் அவன் சக்சஸ் ஆகி போற மாதிரியும் இந்த மாதிரி அடிக்கடி கனவு வருது. இதுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்குங்களா? இல்ல அதான் நீங்க வந்து நீங்க அவனுக்காக ஏதாவது கொஞ்சம் வருத்தப்பட்டிருப்பீங்க, அவன் நம்ம அளவுக்கு வர மாட்டாங்க நினைட்டு வருத்தப்பட்டதுனால கனவு வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணதும் நமக்கு தெரியல. எனக்கு பயமா இருக்கு, என்னடா இது நம்ம நல்லா படிக்கக்கூடிய ஆளு ரிசல்ட் எல்லாம் பாக்குற கனவுல ஃபெயில் ஃபெயில்னு வருது, அவனை பார்த்தா பாஸ் பாஸ்ன்னு வருது. இது கொஞ்சம் ஒரு அடிக்கடி வரக்கூடிய கனவா இருக்கு, என்னன்னு தெரியல. ஒரு நாள் நீங்க சொன்ன மாதிரி ஆனா அவன்கிட்ட நான் இதுவரை பேசவும் இல்லை, ஏதோ ஒரு லிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன், இருக்கலாம் மேபி. சரி, ரெண்டாவது கனவு வந்து நம்ம அதெல்லாம் ரொம்ப அதுக்கு அர்த்தத்தை எல்லாம் படுத்திக்கிட்டு வேண்டியதில்லை, கனவெல்லாம் ஈஸியா எடுத்துக்கோங்க. ஆனா சில கனவு வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, அதெல்லாம் வந்து ஏதோ நடக்க போதுனா அது முன்னக்கூட்டியே காட்டுற மாதிரி எனக்கு வந்துருக்கு சில கனவுலாம். ஒருவேளை அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா இப்ப நான் சிங்கப்பூருக்கு வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கனவு வந்தது, பேசலாமா இல்ல பேசலாமா? சரி, ஒரு சின்ன ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லிடுறேன். என்ன கனவு வந்ததுன்னா, நான் படுத்து நைட்டு தூங்கிட்டு இருக்க கனவு. என்ன கனவுனா ஒரு பெரிய பில்டிங்க்கு மேல ஒரு அருவியில இருந்து நான் குளிச்சிட்டு இருக்க மாதிரி பக்கத்துல ராட்டினம் சுத்துற மாதிரி இந்த கனவு வந்துகிட்டே இருந்தது. அதுக்கடுத்து ஒரு வாரம் நான் சிங்கப்பூர் வந்தேன், சிங்கப்பூர் வந்து பார்த்ததுதான் தெரிஞ்சது ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் அந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்க, ஹைட்டா ஸ்விம்மிங் ஃபூல் வச்சிருக்கேன், அதுல ஃபால்ஸ் வச்சிருக்க மாதிரி பக்கத்துல அது ஹைட்ல ராட்டினம் சுத்துது. இந்த கனவு நான் சிங்கப்பூர் ஒரு வாரத்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கனவு வந்தது, அந்த ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் நான் சிங்கப்பூர்ல வந்துட்டேன். ஆக்சுவலி அந்த மாதிரி இருக்கு எனக்கு தெரியாது, ஆக்சுவலி சிலது சிலது வந்து முன்னாடியே எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி கூட இருக்கலாம். இது கரெக்டுங்களா? இல்ல அதான் சரி, அதுக்கு நீங்க சந்தோஷப்பட்டு வேண்டியதான், அவ்வளவுதான், அதோட அப்படி விட்டுறணும். ஓகே ஓகே, ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் எதையாவது பயமுறுத்த ஆரம்பிச்சிடும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சரி, நல்லா இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு அப்படியே மறந்துட வேண்டியதுதான். நல்ல விஷயங்கள் நம்ம ஏத்துக்கலாம், கெட்ட விஷயம் வந்தா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். Thank you, my dear. உங்களை மியூட் பண்றேன். பாலாஜி ஐயா from Hosur, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. மகிழ்ச்சி ஆனந்தம், அனைவருக்கும் வணக்கம், ஐயாவுக்கும் வணக்கம். நன்றி நன்றி நன்றி. ஐயா, இந்த இந்த எண்ணங்களை வந்து கண்டுக்காம இருக்கணும் கண்டுக்காம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அப்படியே ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து ரெண்டு விதமான சாரி மூணு விதமான சூழல், ஒண்ணு வந்து வீடு சமூகம் கம்பெனி. வீட்டுல வந்து நம்ம ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசிடுறோம், ஸோ அதனால அந்த எண்ணங்கள் அப்படியே போக விட்டுட்டு அந்த பிரசன்ட்ல என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுறோம். சமூகத்துலயும் அப்படியேதான், ஏதாவது ஒரு புறச்செயல்கள் ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருப்போம், டூ வீலர் ஓட்டிட்டு இருப்போம், இல்லை நடந்து போயிட்டு இருப்போம், அப்பவும் அந்த இது. ஆனா கம்பெனி அப்படின்ற வரும்போது எனக்கு அந்த 8 hour டியூட்டிங்கிறது நான் தனியா பண்ணிட்டு இருப்பேன். ஸோ கம்பெனில மிஷின்ஸ் வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப வந்து அந்த ஒரு ஒரு அமைதியான ஒரு சூழல் போயிட்டு இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கணும். அப்போ அந்த எண்ணங்கள் வரும்போது இந்த எண்ணங்கள் வந்து எனக்கு தேவையில்லாத எண்ணங்கள், இது தேவையில்லை இது தேவை இருக்கு தேவையில்லை அந்த கண்டுக்காம இருக்கும்போது நான் எதையாவது கண்டுகிட்டாதான் வந்து இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். அதாவது நான் ஏதாவது செய்யணும், இப்ப நான் வீடுங்கும் போது நான் ஏதாவது சொந்த பந்தங்களோட உறவுகளோட பேசிட்டு அதை கழிச்சிடுறேன், சமூகத்துல ஒரு புறச்செயல நடந்துகிட்டு இருக்கிறேன், அப்படி ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு.
ஆனா கம்பெனில அந்த மாதிரி எதுவும் இல்லாத போது அந்த எண்ணங்களை கண்டுகிட்டேன்னா ஓரளவு அப்படியே அதை கண்டினியூ பண்ண முடியும். ஒரு செயல் இருக்கு அப்படின்ற மாதிரி அதை கண்டுக்காம விடும்போது ரொம்ப அப்படியே ஒரு என்ன சொல்றது, அது நம்ம உயிர் இல்லாம இருந்தாதான் அந்த மாதிரி இருக்க முடியுமோ, உயிரோட இருக்கும் போது எண்ணங்களை கண்டுகிட்டாதான் உயிரோட இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வருது. ஆனா அந்த இடத்துல அந்த அமைதியை வந்து வேற எந்த இதையும் என்னால வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. நான் பக்கத்துல ஒருத்தர்கிட்டையும் பேச முடியாது, நான் வந்து அமைதியா தான் இருந்தாலும். அதாவது எண்ணங்களை கண்டுகிடுறது, எண்ணங்களை கண்டுகிடாம இருக்கிறதுங்கிறது பிரச்சனையே கிடையாது. நீங்க எண்ணங்கள் வந்தது உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க கண்டுகிட்டாங்கன்னு அர்த்தம், அதனால எண்ணங்களை கண்டுகிடுறீங்க. இப்ப நீங்க செயலுக்கு ஏதாவது உங்களுக்கு செயல் இருக்காங்கிற, நீங்க செயல்படுறதுக்கு எங்க ஏதாவது ஸ்கோப் இருக்கா இல்லையாங்க? எண்ணம் தான் வந்துடும். ஆமா, செயல் இல்லைன்னு செயல்ல சில நேரங்கள்ல செயல்படணுங்கிற மாதிரி எண்ணம் வரலாம். ஆனா செயல்படுறதுக்கு ஸ்கோப் இருந்தா தான் நீங்க செயல்பட முடியும். செயல்படுறதுக்கு ஸ்கோப் இல்லைன்னா எண்ணம் வந்தாலும் நீங்க செயல்பட முடியாது. அதனால இப்ப நீங்க எண்ணங்களை கண்டுகிடுறது கண்டுபிட முடியலங்கிற மாதிரி ஏதாவது எனக்கு ஒரு உதாரணமா சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வழங்கும். அது என்னன்னு புரிய மாட்டேங்குது. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு இப்போ வீட்டில் நடக்கிற சம்பவமே வந்து அந்த எண்ணங்கள் ஏதோ வரும்போது இந்த எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் மேலே நான் சிந்திச்சேன்னா அந்த டைம் அப்படியே பாஸ் ஆகுது. ஆனால் நம்ம வந்து அந்த எண்ணங்கள் தேவையில்லை, அது அதை கண்டுக்காமல் விடுறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு லெஸ் இருக்கு, அதாவது ஒன்றுமே இல்லாத தன்மை இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், நான் இப்போ சமூகத்துலேயும் வீட்லேயும் ஏதோ ஒரு செயல் நான் செஞ்சிடறேன் புறத்தில், இந்த கம்பெனில செய்ய முடியல, அதனால அந்த புறத்துல எதுவும் செய்ய முடியாத போது நான் சும்மா இருக்க முடியல அப்படின்ற மாதிரி. இல்ல கம்பெனில எதுவும் செய்ய முடியல, என்ன என்ன வருது, என்ன என்னத்தை செய்ய முடியல, எந்த எண்ணம்னு சொல்ல உதாரணம் சொல்ல முடியாது. இப்ப நம்ம எப்படின்னு இந்த பொறாமையை பத்தி பேசணும் இல்லைங்களா, ஒருத்தர் மேல வந்து பொறாம படுறோம், இவரு என்ன கண்டுக்கல அவர் என்ன கண்டுக்கல அப்படின்ற விஷயத்துல அந்த அந்த விஷயத்து மேல போனாதான் அது ஓரளவு டிராவல் போகுது, அப்படியே அப்படியே இழுத்துட்டு போகுது இவர் என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்னு. ஆனா அந்த டிராவல் நம்மளுக்கு வேண்டாம், அது கண்டுக்காம விட்டோம்னா அது அப்படியே ரெஸ்ட்லெஸ் ஆகுது, அந்த இடத்துல அப்படியே நிக்குது நிக்குது, ஒரு எம்டியாவே இருக்கு. இப்ப இப்ப என்ன பண்றது, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை வருது அந்த இடத்துல. இல்ல அதான் சொல்லலாம், நீங்க உங்களுடைய புறத்த பொறுத்தளவுல எல்லாரையுமே இப்ப யாராவது ஒருத்தர் வந்து புறாமப்படுற மாதிரியோ அல்லது உங்களை பாதிக்கிற மாதிரி எதுவும் பண்ணாருன்னா அவங்களுக்கு வேண்டாதவர் நினைச்சா தானே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகமான எண்ணங்கள் எல்லாம் வரும். அவர் உங்களுக்கு வேண்டியவர்னு நினைச்சுக்கோ, அவரை வேண்டியவருங்கிற முடிவுக்கு வேண்டியவருங்கிற முடிவு எடுத்துக்கணும். வேண்டியாவதான் நினைச்சிட்டு போட்டோம், ஆனா நீங்க வந்து அவர் உங்களுக்கு வேண்டியவருங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு கொஞ்சம் அணுகுமுறையை மாத்திடுங்க அப்படின்னு சொன்னா எந்த உணர்வு வேண்டியவர்னு நினைச்சிட்டீங்கன்னாலே உங்களுக்கு உங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமான எமோஷனா தான் வரும். ஓ ரைட் ரைட், அந்த நெகட்டிவ் எண்ணத்தை வந்து நெகட்டிவ் எண்ணத்தை வந்து அப்படியே பாசிட்டிவா மாத்தி நம்ம அந்த திங்க் பண்ணும்போது அது ஒரு நல்ல எண்ணமா போயிடும், அது ஒரு குட் ஒரு சிந்தனை வந்து நல்ல சிந்தனையா போயிடும். ஆமா, அதாவது நீங்க உங்களுக்கு வரக்கூடிய எண்ணத்தை வந்து நீங்க மாத்தணுங்கிறது இல்ல, நீங்க வந்து அவரை உங்களை நண்பரா ஏற்றுக்கிடுங்க, உங்களுக்கு வேண்டியவரா ஏற்றுக்கிடுங்க. அடுத்து கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். கவிதா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வணக்கம் மேடம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஐயா நேத்து கூட நான் மேடம் கிட்ட பேசிட்டு இருந்தேன், அதே தாட் தான் இப்ப எனக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க ஒருத்தர் கிட்ட சொன்னீங்க நம்மள அலர்ட் பண்றதுக்காக அந்த பய உணர்வு வருதுன்னு. இப்போ ஈவினிங் என் பையனை வந்து கடைக்கு அனுப்பணும்னு ஒரு தாட் இருந்தாலும் அவனுக்கு ரோட் கிராஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு அடிபட்டுருமோ ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டு இருக்கு. இது கூட அலர்ட் பண்ற மாதிரி தானா? ஆமா, உங்களுக்கு அது அதாவது உங்களை தரப்புல நீங்க பண்ணணும்ல, என்ன பண்ணணுமோ அதை ப்ராப்பரா பண்ற மாதிரி நீங்க
உங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொன்னா நீங்க அதை பண்ணத்தான் செய்யணும். அது உங்களை ஏதோ ஒரு வகையில உங்களை ஒரு செயலை தூண்டுறதுக்காக போகாது. எந்த உணர்வுமே வராம இருந்தா சரியில்லை பாத்தீங்களா உங்களுக்கு. அப்படின்னா நீங்க அலர்ட் பண்ணி குழந்தைய நல்ல முறையில நீங்க அனுப்புறக்க வேண்டிய ஏற்பாடு பண்ணீங்க. அப்போ உங்களுக்கு வந்து அலர்ட் பண்றதுதான் எல்லாம். அது ஒவ்வொரு வாட்டியும் வெளியில அனுப்பும் போது, இப்போ நான் இப்போ என் வீட்டுக்கார வெளில போகும்போது கூட, இல்லாட்டி எங்க அப்பா அங்க தனியா இருக்காரு வீட்டுல, அவருக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு யாருக்காவது ஏதாவது ஆயிடுமோ, அவங்க டெத் பண்றோம்ன்ற ஒரு பய உணர்வு ஒரு இப்போதைக்கு ஒரு 2 வாரமா நிறைய இது வருது இல்ல, ரொம்ப அதிகமா வருது. இல்ல அதான் சிலதுகள் வந்து நம்ம நம்ம கையிலேயே ஒண்ணும் இல்லை. அதனாலதான் நம்ம வந்து சரி அன்னைக்கு கூட ஒரு மீட்டிங்ல நம்ம இது பண்ணோம், அது எல்லாமே இறைவனுடைய செயல்ங்கிற மாதிரி சிலதுகளை எடுத்துக்கிறோம். இறைவனுடைய கண்காணிப்புல நடக்குது, நல்லதுதான் நடக்கும்ங்கிற மாதிரி ஒரு ஜெனரலா சில முடிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னாதான் ஒரு ஒரு நமக்கு எதிர்பாராத ஒரு விபத்து மாதிரி எல்லாம் சிலதுகள் எல்லாம் வராம போகும். அதனால நமக்கு வந்து உண்மையிலே விபத்துங்கிறதே ரொம்ப ரேரா ஏற்படுறது, ஆனா நாம வந்து காமனா நமக்கு ஏற்பட்டுருங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அதனால விபத்துனாலே என்னைக்கோ ரேரா ஒரு ஆக்சிடென்டலா ஏற்படுறது தான், ஆனா நாம வந்து அது ஒரு கேஷுவலா வந்துரும்ங்கிற மாதிரியே நம்ம எடுத்துடுறோம். அதனால நம்ம வந்து அதனால என்ன சொன்னா எல்லாம் ஒரு இறைவனுடைய செயல்படி நடக்குது, எல்லாம் ஒரு நல்ல சக்திகள் வழியும் நடக்குதுங்கிற மாதிரி அதுல சில நம்பிக்கைகள் வச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா ஒரு இந்த தேவையில்லாத தாட்டுகள்லாம் வரும். அதனால அது அதுவும் அதான் நம்ம எத்தனையோ முடிவுகள் எடுக்கிற மாதிரி இந்த ஃபியூச்சரை பத்தியே ஒரு நல்ல முடிவுகள் எடுத்துக்கணும். ஃபியூச்சர் பத்தி கொஞ்சம் புரியலையா? அப்படின்னா ஃபியூச்சர் பத்தி நல்ல முடிவு எடுத்துக்கணும்னா ஃபியூச்சர்னா இந்த மாதிரி ஏதாவது ஆக்சிடென்ட் எல்லாம் இப்ப போனா ரோட்ல போனோம்னா அடிபட்டுருமோ அது பண்றோமோங்கிற மாதிரி எல்லாம் எடுக்காதபடி அதாவது ரீசனபிளா நமக்கு வந்து செயல்படுறதுக்கு ஸ்கோப் உள்ளதுல நம்ம எச்சரிக்கையா இருந்து செயல்பட்டுக்கலாம். சிலதெல்லாம் ஸ்கோப் இல்லை பாத்தீங்களா. அந்த மாதிரி இதெல்லாம் அந்த இறைவனுடைய கண்காணிப்புல எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி இருக்கும் பொழுது நம்ம தேவையில்லாம அதை பத்தி அலட்டிக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால லாபம் ஒன்றும் இல்லை, அலட்டிக்கிறதுனால லாபம் இருக்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பே இல்லை. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டா செஞ்சுக்கிடுறோம், பட் இருந்தாலும் தேவையில்லாத ஒரு மனசு வந்து இப்படி அலைபாஞ்சிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா அது தேவையில்லை தானே. அப்போ இந்த மாதிரி சில கன்க்ளூஷன்ஸ் வந்தோம்னு சொன்னா தேவையில்லாத எமோஷன்ஸ் குறையும். ஐயா இன்னும் ஒரு கேள்வி, நேற்று கூட மேடம் கிட்ட கேட்டிருந்தேன், அதே தான் கேட்கிறேன். தலைக்கு மேல காக்கா பறந்துட்டே இருக்கு, அது 2 வாட்டி போனதையும் 2 டெத் நியூஸ் வந்துச்சு, இப்ப திருப்பி பறக்குது. அதையும் பிரவாகத்துல விட்டா கூட எனக்கு திருப்பி அதே மாதிரி, இன்னைக்கு ஈவினிங் கூட டெரஸ் போனா அப்ப கூட திருப்பி போயிட்டே இருந்து, நான் என்ன பண்ணணும் இதுக்கு? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஹலோ ஐயா, என் தலை மேல நிறைய காக்க பறந்து போயிட்டே இருக்கியா? நான் ரோட்ல போனா கூட போயிட்டே இருக்கு காக்கா அங்க போயிட்டே இருக்கு. ரெண்டு நிறைய காக்கா அங்க தலை மேல பறந்து போயிட்டே இருக்கு. எந்த சைடு? ஆமா, இது ஃபர்ஸ்ட் டைம் இங்க போகும்போது என் மதர் இறந்துட்டாங்க. செகண்ட் டைம் வந்து என் மதரில் இறந்துட்டாங்க. இப்போ திருப்பி இப்போ வந்து திருப்பி பறக்குது. எனக்கு திருப்பி ஒரு வித பயம் இருக்கு. நேற்று மேடம் சொன்னாங்க அதை விட்டுடுங்க, அதை நோட் பண்ணாச்சு அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு உனப்ப கூட திருப்பி வந்து க்ராஸ் ஆச்சு, எனக்கு திருப்பி அந்த பயம் வந்துட்டே இருக்கு. இப்ப இது வந்து நம்ம கையில இல்ல பாத்தீங்களா? நாம வந்து கையில என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை நம்ம ப்ராப்பரா செய்வோம், ப்ராப்பரா செய்வோம். இப்ப இது இந்த மாதிரி எல்லாம் நம்மளை மீறி உள்ள அம்சங்கள் எல்லாம் வந்து நீங்க இந்த மாதிரி அம்சங்கள் எல்லாம் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள்ட்ட நீங்க பொறுப்பை கொடுத்துருங்க, நீ பாத்துக்கன்னு சொல்லி முடிச்சிருக்கோம். அதை திருப்பி திருப்பி அதை போட்டு நாம காப்பாத்து ப்ரேயர் எல்லாம் பண்ணக்கூடாது. நம்பிக்கையை வச்சுக்க வேண்டியதாகும். ப்ரேயருங்கிறது டிமாண்ட் பண்ணிட்டே இருக்கிறது, நம்பிக்கை வச்சாச்சுன்னா ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி ஆயிடும். அதனால நீ பாத்துக்க நீ சொல்லி முடிச்சிடும். ஆனா இந்த நேச்சுரல் திங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு இன்டிமேட் பண்ணிட்டு அது பண்றதெல்லாம் ட்ரூத் தானையா? எப்படிமா? இப்போ நேச்சர் நம்மளுக்கு இப்ப வந்து இன்டிமேட் பண்ணது ஒரு சைன் கொடுக்குதுன்னா அதெல்லாம் உண்மையா ஐயா? இல்ல, நீங்க அந்த இதை பத்தி நீங்க தேவையில்லாத இதுகள் நம்ம என்டர்டெயின் பண்ணக்கூடாது. நம்ம அப்படி நம்மளை வந்து அந்த மாதிரி ஒரு திங்க் பண்ண வைக்கிதுன்னு சொன்னா நீங்க அந்த நேரத்துல நீங்க பொறுப்பு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் வராது. இப்ப ஒருத்தர் கனவு இப்படி வருதுன்னு சொல்லிட்டு இருந்துறாரு, அதே மாதிரி இதுவும் அந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வருதுன்னு எல்லாம் சொல்லும் பொழுது அது நம்மளை ஒரு கலக்கத்துக்கு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதான் செய்யுது. ஏன்னா நம்ம அதுக்கு மைண்ட் கொடுத்தோம்னு சொன்னா அது நம்மளை கலக்கத்தை தான் கொடுக்கும். உண்மையிலேயே நம்ம செய்யறதுக்கு அந்த ஸ்கோப் இருந்துன்னு சொன்னா நம்ம எதாவது நமக்கு எடுத்துக்கிட்டு அது செயலுக்கு வேண்டியதை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
இது நம்ம செயலுக்கு எந்த ஸ்கோப்புமே இல்லைங்கும் பொழுது இப்ப இதுல நம்ம சில முடிவுகள் எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஏதாவது முடிவு எடுத்தோம்னு சொன்னா தான் இப்போ இதெல்லாம் புறம் சம்பந்தப்பட்டது தானே. அகத்தை பொறுத்த அளவுல உங்களுக்கு இந்த எமோஷன்ஸ் ஏதாவது தேவையில்லாத எமோஷன்ஸ் வருதுன்னு சொன்னா நீங்க அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டாலே போதும். அது இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னா நீங்க இருக்க சொன்னாலும் அது இருக்காது, அது வந்ததெல்லாம் அதுவாகவே போயிடும். இது புறத்தை பொறுத்த அளவுல செயலோட சம்பந்தப்பட்டதுனால செயல்கள்ல நமக்கு ஏதாவது ஸ்கோப் இருந்ததுன்னா செயல்கள்ல நல்லதா செய்யறதுக்கு பாருங்க. இப்ப ஸ்கோப்பே இல்லாதபடி சும்மா தேவையில்லாதபடி சில இருந்ததெல்லாம் வந்து நம்ம பயமுறுத்துன்னு சொன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இறைவனுடையோ ஹையர் பவர்ட்டையோ நீங்க கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நந்தகுமார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இந்த விஷயம் பண்ணா இப்படி ஆயிருமோ அப்படின்ற ஒரு உணர்ச்சிகள் வருது இல்லைங்கய்யா, அந்த உணர்ச்சி மேலதான் நமக்கு பயமா உண்மையிலேயே அப்படி ஒரு விளைவு நம்ம என்ன அந்த விஷயத்த நம்ம சந்திக்கவே கிடையாது. எதிர்மறை எண்ணங்களை நம்ம நம்ம பிரவாகத்துல விட்டுட்டு போயிடலாம்னு எனக்கு தெரியுதுங்க. ஒரு ஜென்ரலான ஒரு டிஸ்கஷன்காக கேக்குறேங்க. மேடம் கூட சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு ஒரு நாலஞ்சு நாள் மீட்டிங் அப்ப கூட சொன்னாங்க, அதாவது இந்த விஷயம் நடந்துச்சுன்னா இப்படி ஆயிருமோ அப்படின்ட்டு ஒரு ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணத்தினாலதான் நம்ம பயப்படுறோமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறேங்க. நம்ம அந்த எண்ணத்தினாலதான் பயம் வருது. ஓகேங்கய்யா, நடக்கவே இல்ல பட் அந்த எண்ணத்து மேல சொல்லுங்க நடந்துருமோன்னு நினைச்சானா பயம். நாமளே தான் நம்ம நம்ம எண்ணத்தை வச்சு நம்மள பயமுறுத்திக்கிடலாம். ஓகேங்கய்யா, சோ அத இந்த விஷயம் நடந்தா சந்தோஷம் அப்படிங்கும் போது அந்த விஷயம் நடந்தா சந்தோஷத்து மேலதான் சந்தோஷம் தவிர உண்மையிலேயே அங்க அடைஞ்சா சந்தோஷம் இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு விஷயங்களா கேக்குறேன். இல்ல அடைஞ்சாலும் சந்தோஷம் தான் பட் இருந்தாலும் நாம வந்து அந்த நம்ம மனது எண்ணமே வந்து நம்ம அப்படி அந்த எண்ணத்தை சொல்லி நம்மளை சந்தோஷப்படுத்துது, அதே மாதிரி எண்ணமே நம்மளை பயமுறுத்தவும் செய்யுது, அதான் கொடுக்குது. பட் இருந்தாலும் இப்ப நம்ம வந்து சப்போஸ் நமக்கு பயமுறுத்துற மாதிரி எண்ணங்கள் வரும் பொழுது நமக்கு அது வந்து செய்யறதுக்கான தூண்டுதலாக எடுத்துக்கிடலாம். அது ஒரு பாசிட்டிவ் அம்சம் என்னன்னு சொன்னா நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் சரியா இல்லையோங்கிறத மறுபரிசீலனை பண்றதுக்கு பண்ணி நம்ம செய்ய வேண்டியதை செய்யறதுக்கு ஸ்கோப் எடுத்துக்கிடணும். நம்ம செய்ய வேண்டியது கரெக்டா தான் இருக்கு, நம்ம கையில ஒண்ணுமே இல்லைங்கும் பொழுது அப்ப நம்மளை மீறிய ஒரு சக்தியே இருந்து இதெல்லாம் பாக்குதுன்னு சொல்லிட்டோம்னு சொன்னா நாம திருப்பி திருப்பி நாமளே அதை மனசுல அலைபாஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஏதோ ஒரு வகையில நம்ம பொறுப்பை ஹேண்டில் பண்ணி வேற ஒரு இடத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்ட மாதிரி இருந்தோம்னா அது ஒரு முடிவு பண்ணிடணும். அதான் நம்ம சில புறத்தை பொறுத்த அளவுல நம்ம செயல்களுக்கு சில முடிவுகள் நமக்கு தேவைங்கிற மாதிரி இந்த மாதிரி முடிவு பண்ணோம்னா இது கொஞ்சம் சமாதானமாகும். ஓகேங்க, சூப்பருங்க. அப்ப நீங்க சொன்னதுல இருந்தா இன்னொரு ஒரு ஐடியா வந்துச்சு. பழைய வீடியோவில் நீங்க சொல்லியிருப்பீங்க ஒரு சைக்காலஜிக்கல் ரிலீஃபுக்காக சைக்காலஜிக்கல் பர்ஃபெக்ஷன் தேவையில்லை அப்படிங்கிற சொல்லியிருப்பீங்க, அவசியமே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க அகத்துல. ஸோ அப்ப இந்த மதங்கள் இந்த கோயில்கள் இந்த ஒரு விஷயம் எல்லாம் எல்லாமே அந்த சைக்காலஜிக்கல் ரிலீஃப் ஒரு நம்பிக்கை அப்படிங்கறதுனாலதான் சொல்றாங்க. அது இப்ப நாம கூட ஒரு முடிவு எடுத்துட்டா இப்ப எல்லாமே இறைவன் அப்படின்னு சொல்லிட்டா உடனே ஒரு சைக்காலஜிக்கல் ரிலீஃப் மனசுக்குள்ள கிடைக்குது, ஓகே எல்லாம் இறைவன் செய்யலே. அதே மாதிரி அகத்துல வேலையே இல்லைன்னு சொல்லிட்டா ஒரு உண்மையிலேயே ஒரு சைக்காலஜிக்கல் ரிலீஃப் கிடைக்குது. ஸோ அப்போ லைஃபே நம்ம நல்ல விஷயங்கள் மதங்கள் தோன்றது இது எல்லாமே ஒரு சைக்காலஜிக்கல் பிலீஃப்னாலதான் நாம இப்படி இருக்கிறோமான ஒரு கேள்வி வருதுங்க. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் உண்மையிலேயே மனசு எல்லாமே ஓகே இருந்தா எல்லாமே ஓகே தானே, மனசு வந்து தானே எல்லா ப்ராப்ளத்தையும் கொண்டுருது. சரிங்க, மனசை வந்து நம்ம ரிலீஃபா இருந்து நல்லாதான் சுதந்திரம் அடைகிறதே மனசு தானே சுதந்திரம் அடையுது, விடுதலைக்கும் லைபரேஷன் அடையறதுக்கும் அதுக்குமே ஒரு தேவைப்படுது. அப்படிதான் ஆன்மீகமே ஒரு சைக்காலஜினே சொல்லிட்டு போயிடலாமே, மனோவியல் தான். ஓகேங்க, சரி. இன்னும் கேள்விகள் இருக்கா நந்தகுமார்? ஆ இல்ல மேடம், இல்ல மேடம். ஓகே, மியூட் பண்ணலாமா? ஆ ஓகே, தேங்க் யூ, நன்றி.
ஐயா கம்பராஜன் ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஆ வணக்கம் ஐயா வணக்கம். ஐயா இப்ப நம்ம வந்து எதிர்மறை உணர்வுகள் வந்து பயமோ ஒரு கோபமோ வர்றப்ப அந்த கோபம் ஒரு அரை முன்னாடி வர்றதுக்கும் அந்த கோபத்தை அனுபவிக்கிறவன் வர்றதுக்கும் ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வர்றப்ப நம்ம அந்த கொஞ்சம் அதை நிதானமா கையில எடுத்து அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்றதுக்கு பயன்படுத்துறோம். அப்ப வந்து நம்மளுக்கு வந்து அந்த சூழ்நிலையை நம்ம தானே அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம சூழ்நிலையை புறத்துல எப்படி அதை ஹேண்டில் பண்ணணுங்கிறது தானே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஆமா அப்பதானே நம்மளுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் செயல்திறன் கிடைக்கும். ஆமா சரிதானயா சரிதான் சார். அப்ப வந்து உணர்வுகள் எதிர்மறை உணர்வுகள் வந்தாலும் வந்துட்டு போகுது அந்த அந்த உணர்வு அனுபவத்துக்கும் அனுபவிப்பனுக்கும் இடையில உள்ள அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் எடுத்து நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு அதை கத்துக்கணும். கத்துக்கணும்னா அந்த புறச்செயலுக்கு நம்ம எப்படி பண்ணணுங்கிற நம்ம அறிவுபூர்வமா சிந்திச்சு செயல்படணும். ஆமா நீங்க செயல்பட ஆரம்பிச்சீங்கனாலே நீங்க நல்லா பாருங்க செயல்பட ஆரம்பிச்சீங்கனாலே அந்த எதிர்மறை உணர்வுகளே குறைஞ்சு போயிடும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இது இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல வந்துட்டு ஒரு 30 பேர் படிக்கிறாங்க ஐயா. அதுல வந்துட்டு ஒரு 3 பேர் நல்ல மார்க் வாங்குறாங்க. அவங்களுக்கு மேலோட்டமான ஆசை இல்ல. ஆனா ஒரு சிலவங்க ஆவரேஜா தான் மார்க் எடுக்க முடியுது. ஆவரேஜா மார்க் எடுக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய மார்க் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. பட் அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அளவுக்கு அந்த இன்டென்சிட்டி வந்துட்டு கம்மியா இருக்குங்க. ஆசைப்படுறதுக்கு தான் மனசு வருத ஒளிஞ்சு அந்த உண்டான வேலைகளை செய்யறதுக்கு மனம் ஒத்து வர மாட்டேங்குதுங்கய்யா. அப்ப அவங்க உண்மையிலேயே அதாவது ஆசைங்கிறதோட கூட நான் ஒரு முடிவு எடுக்கணும். ஆசைங்கிறத வச்சு காரணமா வச்சுக்கிட்டு முடிவா மாறணும். அந்த ஆசை வந்து ஒரு முடிவா இருக்கும். சும்மா வெறுமனே ஆசைன்னு சொன்னா அது வந்து ஒரு ஃபிளக்சுவேட்டிங்கான ஆசையா இருக்கும். இந்த இதுக்கு கொஞ்ச நேரம் இதுக்கு ஆசைப்படும் கொஞ்ச நேரம் அதுக்கு ஆசைப்படுங்கிற மாதிரி ஆசைப்படும். அந்த ஆசை வந்து ஒரு முடிவா மாறணும். முடிவா மாறிட்டுன்னு சொன்னா அது எனர்ஜி தூண்டிடும். எனர்ஜி தூண்டணும்னு சொன்னா அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா வேலை செய்வாங்க. ஓகே ஓகே ஓகேங்க சரிங்க நன்றிங்க. Thank you ஐயா. ஐயா சாட்ல ஒரு கேள்வி வந்திருக்கு ஐயா. ஜெகதீஸ்வரன் ஐயா கேட்டிருக்காரு, எதிர்மறை எண்ணங்களில் அனுபவன் அனுபவிப்பவன் நிலையை ஒரு உதாரணத்துடன் தயவு செய்து கூறவும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஐயா. எதிர்மறை எண்ணங்களில் இதுல வந்து நம்ம அனுபவம் அனுபவிப்போம்னுட்டே நம்ம பிரிக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து எதிர்மறை உணர்வுகளையே நம்ம வந்து புறத்துக்கு தான் எடுத்துக்கிறோம். இது வந்து அகத்துக்கு எடுத்தா தான் நீங்க அனுபவம் அனுபவிப்பவன்கிற ஒரு கிளாசிபிகேஷனே வரும். ஏன்னா அங்க வந்து எல்லாமே ஓகேன்னு சொல்லும் பொழுது நம்ம எதையாவது ஒண்ணு சரி பண்ணணும்னா தான் அனுபவிப்பவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனுபவத்தை குறைச்சி இது பண்ற மாதிரி அனுபவிப்பவனுக்கு தகுந்த மாதிரி அனுபவம் நடக்கணுங்கிற மாதிரி நம்ம அதை பண்ணிடுறோம். அங்கதான் வந்து எனக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு எனக்கு இந்த எதிர்மறை உணர்வு ஏற்பட்டிருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அது இது அகம் சார்ந்ததா இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி நம்ம எடுக்கணும். இது புறம் சார்ந்ததா இருக்கிறதுனால இது நம்ம வந்து என்னன்னு சொல்லிக்கணும் நம்ம செயலை தூண்டுறதுக்கான ஒரு ஒரு உந்துதல்ங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். இதுல வந்து அந்த அனுபவம் அனுபவிப்போங்கிறத பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு அகப்பிரச்சனையா மட்டும் இருந்தா மட்டும்தான் அனுபவம் அனுபவிப்போம். ஏன்னா அங்க வந்து ரெண்டும் ஒண்ணுதான், அனுபவிப்போன்னு ஒண்ணுதான் அனுபவமும் ஒண்ணுதான். அதனால ரெண்டும் ஒண்ணுங்கும் போது எதையுமே எதுவுமே சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி மொத்தமா கீழே போடணுங்கிற நோக்கத்துக்காக அங்க வந்து நம்ம இத ஒரு கிளாஸிஃபை பண்ணி பார்த்தா ஒண்ணுதானே கண்டுபிடிச்சிக்கலாம். இது புறம் சார்ந்தது. இப்ப இது வந்து இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் இதெல்லாம் புறம் சார்ந்தது. அதனால நீங்க புறத்துக்கு இதுல தேவை என்ன வேலை என்ன வேற என்ன செய்யலாம்ங்கிற மாதிரிதான் எடுத்துக்கணும். இப்ப இதுல வந்து நீங்க உங்களை நீங்க அகம்னிட்டு நீங்க உங்களை வந்து அனுபவிக்கணும்னுட்டு கூட தனியா பிரிச்சு கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நீங்க தானே செயல்படணும், நீங்க செய்பவருங்கிற மாதிரி ஒரு டூயர்ங்கிற ஒரு ரோல்ல நீங்க இருக்கிறதுனால
இந்த டூயருக்கு தகுந்த மாதிரி இந்த அனுபவத்தை பயன்படுத்தி. ஓகே ஐயா. ஜெகதீஷன் ஐயா, உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களை அன்மியூட் பண்ணணும்னா ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ஐயா. நன்றி நம்பிச்சிட்டாரு ஐயா. யாரு? அவர் ஜெகதீஷன் ஐயா. நன்றி நம்பிச்சிட்டாரு. சரி சரி. பிரியாமா நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹலோ ஐயா, கேக்குதுங்களா? ஹலோ ஐயா, இப்போ நம்மளுக்கு வந்து புற வாழ்க்கையில ஒரு டிசிப்ளின் எடுத்துன்னு வரணும்னா கூட நம்ம வந்து முடிவு பண்ணிக்கிட்டா அந்த டிசிப்ளின் எடுத்துட்டு வர முடியுமாங்க ஐயா? ஆமா, நீங்க முடிவுதான். இங்க வந்து டிசிப்ளின் பண்ணணும்னு நினைச்சாலே போராட்டம் வந்துடும். டிசிப்ளின்லாம் முடிவு கிடையாது, டிசிப்ளின் வந்து விளைவு தான். நீங்க டிசிப்ளினுக்கு காரணமா நீங்க எதை ஒண்ணு செய்யணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அது சம்பந்தப்பட்ட டிசிப்ளின் எல்லாம் வரும். அந்த டிசிப்ளினையே நீங்க செய்ய வேண்டிய செயலாம் எடுக்கல. ஓகே, அதாங்க. இப்ப எனக்கு வந்து எப்படின்னா, இப்ப நான் காஃபி குடிக்க கூடாதுன்னு நினைப்பேன். பட் அந்த மொமெண்ட்ல டெம்ட் ஆகி குடிச்சிட்டு அப்புறம் ஒரு கில்டி ஃபீலிங் வச்சுதான், சரி நம்ம காஃபி குடிக்காம ஒரு டிசிப்ளின் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் அது முக்கியம். கேட்கணுமா? இல்ல மேம் காஃபி வந்து இப்ப நானுமே காஃபி சாப்பிட்டுதான் இருப்பேன் இப்ப நான் வந்து ஆலோசனை சொல்றது காஃபி குடிக்க வேண்டாம்னுட்டு ஆலோசனை சொல்லணும்னு சொன்னா எப்ப நம்ம காஃபி நல்லது இல்லை நமக்கு கேடுதான் பயன்படுது கேடுதான் தருதுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதனுடைய இழுப்பு அப்படியே குறைஞ்சிப்போம். அதனுடைய அட்ராக்ஷன் குறைஞ்சிப்போம். இப்ப நமக்கு வந்து அது அப்படி ஒன்றும் பெருசா ஒன்றும்
அதனால இப்ப நீங்க உண்மையிலே நீங்க வந்து அதுல இருந்து விடணும்னு நினைச்சீங்கன்னா காஃபினால உள்ள கேடுகள் என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு அட்ராக்ஷன் குறைஞ்சிடும். நாம் ஏன் எப்படி சொந்தம் கொண்டாட முடியும், எதிர்மறை எண்ணங்களும் அப்படித்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதாவது சொந்த நமக்கு எதுனாலுமே உதவிக்கு வருதுங்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளோட சம்மந்தப்பட்டது இல்லையா, நம்மளோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அது ஏதோ ஒரு வகையில நம்மளோட ஒரு செயலை தூண்டுறதுக்காக வந்திருக்கு, சும்மா வர்றது இல்லை. இப்ப நம்ம கடையிலங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டே போறோம், இங்க வந்து ஒரு பயன்பாட்டுக்கு தான் வருது, அது ஒரு பயன்பாட்டுக்காக நம்மகிட்ட வருது. வரும் பொழுது நமக்கு தேவை இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கிடலாம். இப்ப காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, பயம் அந்த தேவையில்லாத எண்ணங்கள் வந்ததுன்னு சொல்லி சொன்னா சப்போஸ் வந்து அந்த அதுக்கு காரணமான சூழ்நிலையில மாத்தி அமைச்சிட்டோம்னு சொன்னா அந்த எண்ணங்கள் வராது. ஆனா அதே நேரத்துல அது நமக்கு செயலை தூண்டுற மாதிரி வரும் பொழுது அந்த செயல ஈடுபடுறதுதான் நமக்குடைய வேலை. அதை பயன்படுத்தி அது என்ன செயலை தூண்டுதோ அந்த செயலை தூண்டணும்னு சொன்னா அது நமக்கு உதவிக்கு தான் வரும். அது இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த எனர்ஜெட்டிக்கா செயல்படுறதுக்கு நமக்கு பயன்படும். அதனால அது ஒரு பயனுடையதான் மாத்திக்கலாம், ஒரு எனர்ஜியா மாத்திக்கலாம். அடிமை, வேலைக்கு செல்ல மாட்டார், குடும்பத்தை கவனிப்பதில்லை, என் நண்பர் மிகுந்த சோகத்தில் உள்ளார், என் நண்பருக்கு நான் எப்படி உதவி செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காரையா. இப்ப இதுல வந்து இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல இது இப்படிதான் வரும். பட் இருந்தாலும் இப்போ இதுல நம்ம சோகமே வந்து எதுக்காக வருதுன்னு சொன்னா அந்த பையனை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமாங்கிறத காட்டுறதுக்கு தான் அது வருது. இப்ப நாம வந்து நம்ம சோகமே வரலன்னு சொல்லி சொன்னா நம்ம எந்த முயற்சியுமே பண்ண மாட்டோம். சோகம் வந்ததுனால உண்மையிலே நம்மளை வந்து தூண்டுது. அவனை சும்மா விடுற இப்படி விட்டுருக்கியேங்கிற மாதிரி நம்மளை தூண்டுது. அப்போ அவனை ஏன்னா நம்ம வந்து பொறுப்புல இருக்கிறோம், அப்ப என்ன பண்ணலாம்ங்கிறத ஆலோசனை பண்றதுதான் இது எடுத்தது.
அதனால இதை பயன்படுத்தி நம்ம வேற ஏதாவது ஸ்கோப் இருக்காங்கிறத. ஏன்னா இதுல வந்து நமக்கு வந்து வருத்தம் வர்றதுங்கிறது பிரச்சனை கிடையாது, பையன் வந்து தப்பா இருக்கிறாங்கிறதான் பிரச்சனை. இப்போ பையனை சரி பண்ணணுங்கிறதும் இல்ல தீர்வை ஒழிய நம்மளை சரி பண்றதுங்க தீர்வே கிடையாது. நம்ம அந்த வருத்தத்துல இருந்து விடுபடுறதுக்கு இங்க தீர்வே வேண்டியதில்லை. அந்த பையனை சரி பண்றதுக்கு என்னங்கிறத சிந்திக்கத்தான் செய்யணும். அதனால அதுக்கு அதுக்குள்ள ஸ்கோப்பை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு என்னென்ன ஒரு வழி இல்லைன்னா இன்னொரு வழி எப்படி அதை இது பண்றதுங்கிறதுல கொஞ்சம் பொறுமையா நீங்க இது பண்ணணும். அந்த பையனுடைய தன்மை என்னங்கிறத புரிஞ்சு அவனு அந்த பையனுக்கும் அவனுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த மாதிரி அடிக்ஷனா இருக்கிறதுக்கு அவனுக்கும் சில காரணங்கள் இருக்கும். அப்போ அவனையும் என்ன மாதிரி பண்ணா அந்த அடிக்ஷன்ல இருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணலாம்ங்கிறத அதை இன்னும் கொஞ்சம் அதை மொத்தத்துல வந்து அந்த பையன் குடிக்கிறதான் பிரச்சனை, இவர் வருத்தப்படுறது பிரச்சனை இல்லை. அந்த குடிக்கிற பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுங்கிறதுக்கு அது சம்பந்தமான ஆராய்ச்சிகள்ல தான் இறங்கணும். அதிலட்சுமி நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. அடிக்கடி நீங்க சொல்றீங்க வேலைகளை தியானமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, அது தானா வருமா? இப்போ எந்த வேலை செஞ்சாலும் ஏதாவது ஒண்ணு பழைய மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த ஏதோ கவனம் அவ்வளவுதான் இருக்கே ஒழிய ஒரு காலம் பிடிக்குமாயா அந்த மாதிரி வர்றதுக்கு, அந்த நிலை எனக்காக கிடைக்கிறதுக்கு? இல்ல நீங்க தியானம் பண்றதுனா அதுக்காகவே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கவனத்தை வேற எங்கேயுமே திருப்பாம அப்படியே ஒரு தியானமா பண்ணணும்ங்கிறதுக்காக சொல்லல. நீங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே மொத்தத்துல உங்க கவனம் அதுல இணைஞ்சிடும். கவனம் இணையறதுக்கு பேர் தியானம் அவ்வளவுதான். அதை வந்து நம்ம தியானம் அது இணைக்கணும் இணைக்கணும் முயற்சி பண்ணோம்னா விலகி போறதுக்கு தான் பார்க்கணும். அது அதோட முக்கியத்துவத்தை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறதுதான் முக்கியம். நீங்க என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே கவனம் அது கூட சேர்ந்து போயிடும். அதனால நீங்க எல்லா வேலையுமே கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து செய்யற வேலையா முக்கியத்துவத்தை கூட்டிக்கிடுங்க. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. தேங்க்யூமா, நன்றிமா. ஐயா சாட்ல இன்னொரு க்வெஸ்சன் வந்திருக்கு ஐயா. லாவண்யாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஹவு டு ஓவர் கம் ஃபியர் நெகட்டிவ் வைப்ஸ் அண்ட் பாஸ்ட் ஹேப்பனிங்ஸ் வைல் ஸ்டடிங், சஜஸ்ட் மீ சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயா. பழைய நினைவுகள் அது வருது, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வருது, ஃபியர் வருது, இதெல்லாத்தையும் படிக்கிறச்சு மொத்தமா இதை நீங்க வந்து இதை ஓவர் கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு முடிச்சிருங்க. இதை ஓவர் கம்மே பண்ண வேண்டாம். இது ஏன் வருதுன்னு சொல்லி சொன்னா உங்க கவனம் வந்து படிப்புல இன்னும் கொஞ்சம் அக்கறை காணலைங்கிறதுக்காக தான் இது வருது. இப்ப இது வந்து நீங்க வந்து இது வந்து உங்களுக்கு சஜஷன் கொடுக்குதுன்னு எடுத்துக்கிடுங்க. இந்த இதெல்லாம் வருதுன்னு சொன்னாலே நீங்க இதுல உங்களுக்கு படிப்புல இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொஞ்சம் குறைவா இருக்குன்ட்டு அர்த்தம். இப்போ படிப்புல என்ன கொஞ்சம் முக்கியத்துவத்தை கூட்டிக்கிடுங்க. படிப்புல என்ன கொஞ்சம் முக்கியத்துவத்தை கூட்டி எப்படி படிச்சா நல்லா படிக்கலாம், என்ன மாதிரி படிச்சா நல்லா படிக்கலாம், என்ன மாதிரி பண்ணனா ஸ்கோ நல்லா இதா இருக்கும், இதை எவ்வளவு நேரம் படிக்கணும்னு சொல்லி நீங்க படிப்பு படிக்கிறத கொஞ்சம் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிடுங்க. பண்ணிட்டீங்கன்னு சொன்னா இப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சரியான ஈடுபாடு இல்லாததுனால தேவையில்லாத எமோஷன்ஸ் எல்லாம வரும். நீங்க இதுல ஈடுபாடு காட்டிட்டீங்கன்னு சொன்னா அந்த தேவையில்லாத எமோஷன்ஸ் எல்லாம் வராம இருக்கும். ரெண்டாவது அந்த செய்ய சில நேரங்களில் வந்து எமோஷன்ஸ் வந்து உதவி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு வகையில் அதுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம். இப்போ இதில் பண்ணக்கூடிய உதவி என்னங்கன்னா நீங்க படிக்கிறத கொஞ்சம் திட்டமிடணுங்கிறது தான் அதுக்கான. நீங்க படிப்பை என்ன கொஞ்சம் நல்ல முறையில் திட்டமிட்டுக்கிடுங்க. இந்த மாதிரி எமோஷன்ஸ் வராது. நன்றி ஐயா. ஐயா சித்தநாத் ஐயா வந்திருக்காரு ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. செயல்படுத்த முடிய மாட்டேங்குது.
நம்ம வந்துட்டு அந்த அடிக்ஷன்ல இருந்து மீளணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருக்குது, இனிமேட்டு தண்ணி அடிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறோம், முடிவு எடுக்கிறோம். பட் அந்த ரெசல்யூஷனை வந்துட்டு ஒரு 5 நாளோ 10 நாளோ தான் ஃபாலோ பண்ண முடியுது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே மறுபடியும் அந்த தொடர் ஆரம்பிச்சிடறோம். அதாவது என்னங்கன்னா, அந்த அடிக்ஷன்ஸ்ங்கிறதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நீங்க அதை எதிர்த்து போராட போராட அது கொஞ்சம் தான் எனர்ஜி உங்களை கெயின் பண்ணிட்டே தான் இருக்கும். அதனால இதுல வந்து என்னன்னா, உங்களுக்கு அதுக்கு காரணம் என்னன்னா, அதனுடைய இதனால உங்களுக்கு ஹெல்த் தானே பாதிக்கப்படுது. ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்ங்கிற மாதிரி ஒரு அனுப்புமுறை நீக்கி போக ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னா, இன்டைரக்டா உங்களுக்கு இதுல உள்ள அட்ராக்ஷன் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு. இன்டைரக்டா தான் நீங்க வந்து மறைமுகமா தான் அதுல நீங்க நேர்முகமா அதோட சண்டை. நீங்க மறைமுகமா நீங்க மோதுறது என்னன்னு சொன்னா, உங்க ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்ங்கிறதுல நீங்க கவனத்தை செலுத்தி, ஹெல்த்தை மெயின்டைன் பண்றது சம்பந்தமாவே ஆராய்ச்சியும் முயற்சிகளும் அப்படியே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னா, இதெல்லாம் ஹெல்த்துக்கு விரோதமானது. இது கொஞ்சம் கொஞ்சமா இது இதனுடைய அட்ராக்ஷன் குறைய ஆரம்பிச்சு. நீங்க இதுல இதை நீங்க வந்து இதை நீங்க விடணும்னு சொல்லி நீங்க எப்படி முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த முடிவு எல்லாம் அது கேட்காது. அந்த முடிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான எனர்ஜியா மாறிடும். அது வந்து ஆரோக்கியமான ஒரு டேஸ்டா இருக்கு. ரெண்டாவது அது வந்து உதவிகரமா இருக்கு, எல்லாராலையும் அப்ரூவ் பண்ணதா வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அதுல நீங்க கொஞ்சம் டேஸ்ட கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, இது கொஞ்சம் கொஞ்சமா இது இதனுடைய டேஸ்ட் குறையும். ஜெகதீஸ்வரன் சார் கேட்டிருக்காரு, இந்த ஞாயிறு ஐயாவே மீட்டிங்கள் வருவதாக கூறினார்கள், சென்ற வார ஞாயிறு போல் இந்த வாரமும் பெண்கள் வாரமாக இருக்குமா? நான் வர வேண்டாம் சொல்றீங்களா? கேள்விகள் இருந்ததுன்னா சரி, அனைவருக்கும் வணக்கம். நன்றி ஐயா, பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.